வணக்கம். அனைத்து குருமார்களுக்கும் நன்றிங்க, பொதுவுடை சார் மூர்த்தி அவர்களுக்கும் நன்றிங்க. என் பேர் குங்குமராஜுங்க, நான் மட்டாஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். என்னோட தொழில் வந்து காய்கறி வியாபாரங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் 4:30 மணிக்கு எந்திரிக்கணுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா நாங்கள் படுக்கிறதே 12, 12:30 ஆயிரும். 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் தூக்கம் இருக்கும். அது நாம் ஆரம்பிக்கும் போதே எப்படிதான் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு 9 மணி ஆயிரும். நான் கண்டிப்பாக அதை மாற்றணும், அந்த டைமிங்கை மாற்றணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு. சரி, இதை ஏஎல்பியை தொட்டோம்னா இது நமக்கு மாறும், இது மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு, அதனால தான் இந்த ஏஎல்பிக்குள்ளேயே உள்ளே வந்ததுங்க. ஃபஸ்ட்டு எப்படியோ நம்ம இதை மாற்றிக்கணும். ரெண்டாவது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சாரோட வீடியோலாம் நிறையா பார்த்துருக்கீங்க. சார் இந்த உத்தரகாண்ட் போனது அவர் சொன்னது, அப்பயே அதெல்லாம் பார்த்து எனக்கு அப்ப நம்ம நேரம் சரியில்லையாட்டு தெரியுது. அப்ப அந்த உள்ளுக்குள்ள கிளாஸ்க்குள்ள வர முடியாத சூழ்நிலை அதெல்லாம் இருந்ததுங்க. இப்ப கரெக்டா நான் கிளாஸ் ஜாயின் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த 1 நாளைக்கு முன்னாடி தான் நானே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்னால எந்திரிக்க முடியுமா, என்ன எப்படி எந்திரிக்கிறது, எந்திரிச்சு கரெக்டாக அதெல்லாம் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. கிளாஸ் வந்து என்னைய கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு. நான் பயங்கர நான் கோவக்காரன். யா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பேசணும்னாலே 1 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு மேலே பேச மாட்டாங்க என்கிட்ட. இது கம்ப்ளீட்டாக என்னை அப்படியே மாற்றிருச்சுங்க. அதுக்கு முழு முதற் காரணம் பொதுவுடை மூர்த்தி சார் அவங்களுக்கு தான். எல்லா குருமார்களுக்கும் என்னோட சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ரெண்டாவது, இதுல ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கணும்ன்றது வந்துங்க, அது சார் இப்பயும் இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கோம். நேத்து கூட ஒரு பெரிய உரையாடல் போயிட்டு இருந்ததுங்க. நாங்க எல்லாம் ப்ரிடிக்ஷன்ஸே பார்த்துக்கிட்டு இருந்தோம். சார் அப்புறம் மென்டர் சார் முத்து சார் வந்து, நீங்க ப்ரிடிக்ஷன் பார்க்காதீங்க, நடந்த நிகழ்வை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நைட் அப்புறம் மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடல் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு மிகப்பெரிய ஒரு, நான் சின்னதா ஒரு கரெக்ஷன்ஸ் விட்டுட்டேன் டைமிங்ல. அது இந்த சாஃப்ட்வேர் கொடுத்தது அவர் எத்தனை நாள் உழைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் உழைப்ப ஒரு இத்தோண்டு சாஃப்ட்வேர்ல போட்டு கொடுத்துருக்கான்றது அது பெரிய பிரமிக்கத்தகுந்த விஷயம். எத்தனையோ பேர் எத்தனையோ சாஃப்ட்வேர்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலைங்க. இந்த பிரபஞ்சத்தையே அடக்கி கைக்குள்ள கொடுத்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் அதை பார்க்குறேங்க. அது அதை வழங்கிய பொதுமுறை சார் மூர்த்திக்கும், அதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து குருமார்களுக்கும் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அந்த ப்ரொடக்ஷன் அந்த நிகழ்வுகள்லாம் அந்த கிரகத்தோடு சேர்த்து வர்றதை பார்த்தோன்னே எனக்கே பெரிய ஆச்சரியமாக போச்சு. அடடா, இது நம்ம எவ்வளவோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே வந்துருந்துருக்கோம். சரி, நம்ம கர்ம பயனோ விதி பயனோ சரி, இப்போ நல்ல வேலை இப்பனாச்சு உள்ள வந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இப்போ வருதுங்க. அது மிகப்பெரிய எல்லா அது எல்லாத்துக்குமே நன்றி. அனைத்து பிரபஞ்சங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. எல்லா மேனத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றிங்க. எல்லா குருமார்களுக்கும் மென்டருக்கும் எல்லாத்துக்கும் நன்றிங்க. இதுல வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம இப்போதான் கத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ ரூட் மேப் கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கு. ஆனா இதை கரெக்டா பயன்படுத்தி கொண்டு போனோம்னா ஏதோ ஒரு படத்துல சொன்ன மாதிரிங்க, லக்கி மேன் படம் நினைக்கிறேன், இந்த ஏதோ ஒரு புக்கு வந்து விழுந்த மாதிரி அதே வந்து விழுந்த மாதிரி இருக்குங்க. நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டு இன்னைக்கு இது கிடைக்கும், இன்னைக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கலாம்னு என்னோட புரிதலுங்க. கார்த்திக் சார் கையில கூட அந்த புக்கு கிடைக்கும். இதை எடுத்து பார்த்தோம்னா நாளைக்கு இன்னைக்கு இவ்வளவு கிடைக்கும், இன்னைக்கு இவங்ககிட்ட அடி வாங்குவோம், இன்னைக்கு இங்க போனா திட்டு வாங்குவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு புரிதல். சரி, இது புக்கு மாதிரி கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும், நம்மளும் 4 பேர்த்துக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு புரிதல் தான் இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு செயலுங்க சார் செஞ்சதெல்லாம். முதல்ல கோடான கோடி நன்றி பொதுவுடைய சார் மூர்த்திக்கும், அனைத்து குருமார்களுக்கும், அனைத்து மென்டர்களுக்கும் கோடான கோடி நன்றி.